हेलो फ्रेंड्स, இன்னைக்கு நான் வந்து ஸ்கொயர் ரூட் டிவிஷன் மெத்தட்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி தரேன். எல்லாருக்கும் இந்த மெத்தட் வந்து ரொம்ப டவுட் இருக்கும். ஆனா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டவுட்டுமே கிளியர் ஆயிடும். இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னா, ஸ்கொயர் நம்பர்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதாவது 1 ஸ்கொயர் 1 1 1 சார் 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 5 ஸ்கொயர் 25 6 ஸ்கொயர் 36 இது எல்லா ஸ்கொயர் நம்பரும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் 100 வரைக்கும் தெரியணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, எப்பவுமே லாஸ்ட்ல இருந்து தான் வரணும் இந்த டிவிஷன்ல. சோ லாஸ்ட்ல இருந்து ரெண்டு ரெண்டு நம்பரா பிரிச்சிட்டு வரணும். இப்போ லாஸ்ட்ல இருந்து ரெண்டு நம்பர் கமா போட்டாச்சு. இப்போ இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பரா செக் பண்ணுங்க. 2 இருக்கா? 2 இல்ல. சோ 2 க்கு லெஸ் தென் என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்ப ஆனா இங்க எழுதும் போது அத ஸ்கொயரா தான் எழுதணும். அப்ப 1 1s are 1. ஓகேவா? இங்க என்ன எழுதுறோமோ அதே தான் இங்கேயும் எழுதணும். 1 1s ஆர் 1. சோ இப்போ 2 மைனஸ் 1 சப்ராக்ட் பண்ணா 1. அடுத்து வந்து கொண்டு வரும்போது இந்த ஸ்கொயர் டிவிஷன்லயும் ரெண்டு நம்பரா தான் கொண்டு வரணும். சோ 5 6. சோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, பின்னாடில இருந்து ரெண்டு ரெண்டு நம்பரா வரணும். அப்புறம் திருப்பி இங்கேயும் வந்து என்ன ஸ்கொயர் நம்பரோ அதுதான். 1 1s ஆர் 1. இப்போ இந்த நம்பரை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். இங்க அதுக்கு என்ன ரூல்னா, இங்க செகண்ட் ஸ்டெப் வரும்போது இங்க என்ன இருக்கோ அதை டபுள் பண்ணிக்கணும். அதாவது 2 டைம்ஸ் மல்டிப்ளை. 1 2 ஆர் 2. இங்க என்ன இருக்கோ, இப்ப 3 இருந்தா 6 ஆயிடும், 4 இருந்தா 8, அந்த மாதிரி. இப்ப இங்க ஒரு நம்பர் நமக்கு வேணும், இங்கேயும் ஒரு நம்பர் வேணும். ஆனா என்ன கண்டிஷன்னா, இந்த நம்பர் சேமா இருக்கணும். இந்த சப்போஸ் இப்ப 21 போட்டா இங்கேயும் 1 போடணும். 21 இன்டூ 1. ஆனா இந்த 3 டிஜிட் வர ட்ரை பண்ணணும் நம்ம. சப்போஸ் நான் 21 போட்டா என்ன வரும், 21 ஒன்ஸ் ஆர் 21 தான். ஆனா இங்க நிறைய நம்பர் இருக்கு. சோ நான் கொஞ்சம் வேற ஸ்டெப் போறேன். 23 3 போறேன். 9 6 69 அப்பவும் இது வரல. சோ நம்ம அடுத்து என்ன ஸ்டெப் போகணும், 24 4 போட்டு பார்க்கலாம். 24 4 போட்டாலும் வரல. சோ 6 இருக்கு. இப்ப ஆட்டோமேட்டிக்கா 6 டேபிள்ல தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சோ 26 6 மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 156 வந்துச்சு. அப்போ இங்க 6 இங்க 6 156. உங்க ஆன்சர் கரெக்டானு எப்படி செக் பண்றதுனா, 16 × 16 மல்டிப்ளை பண்ணா யூ வில் கெட் திஸ் க்வெஸ்டின். இந்த க்வெஸ்டின் வரும். 16 16 ஆர் 256 வரும். அப்போ உங்களோடது கரெக்ட். சோ நான் இன்னும் ஒரு ரெண்டு சம் போட்டு காமிக்கிறேன். இப்ப பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லாஸ்ட்ல இருந்து 2 நம்பர்ஸ் கமா. இப்ப 3 இருக்கா ஸ்கொயர் நம்பரா? இல்ல. அப்ப 1 1 1 ஆர் 1. இப்ப சப்ராக்ட். 2 ரெண்டு நம்பர் கொண்டு வரணும் எப்பவுமே. 61. அடுத்த ஸ்டெப் என்ன, இதை வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணும். 1 2 ஆர் 2. இப்ப இங்க ஒரு நம்பர் போடணும், இங்க ஒரு நம்பர் போடணும். இந்த நம்பர் சேமா இருக்கணும். அது போடும் போது உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குதா? சப்போஸ் 21 1 போட்டா 21 தான் வரும். 22 2 போட்டா 44 வரும். சோ வேற நம்பர் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். இங்க 1 வரணும். இப்ப எந்த ஆன்சர்ல தான் 1 வரும்? 9 9 ஆர் 81 வரும். சோ 9ல ட்ரை பண்ணலாம். வந்துருச்சா? 261. சோ 9 9. இப்ப இந்த ஆன்சர் கரெக்டான செக் பண்ணா, நீங்க 19 19 19 ஸ்கொயர் வந்து இந்த நம்பர் வரும். உங்களுக்கு செக் கூட பண்ணிக்கலாம். இப்ப ஒன் மோர் எக்ஸாம்பிள், அதே தான். லாஸ்ட்ல இருந்து 2 நம்பர் கமா. இப்ப 6 இருக்கா இங்க? இல்ல. சோ 6 க்கு லெஸ் தென் 4 இருக்கு. அப்ப 2 2s ஆர் 4. சப்ராக்ட் பண்ணுங்க 2. இப்ப ரெண்டு நம்பர் கொண்டு வாங்க. அடுத்த ஸ்டெப் என்ன, 2 2 2s ஆர் 4. இப்ப இங்க ஒரு நம்பர் போடணும், இங்க ஒரு நம்பர். ஆனா இதை மல்டிப்ளை பண்ணா 5. சோ 5 வந்ததுன்னா அது கண்டிப்பா என்னவா தான் இருக்கும், 5 ஆ இருக்கும். சோ 45ல ட்ரை பண்ணலாம். 45 × 5. சோ கரெக்டா கிடைச்சிருச்சு. 45 × 5. சோ 225. இப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 வந்து 25. சோ உங்களோட ஆன்சர் வந்து 25 × 25 பண்ணா 625 வரும். சோ இந்த வீடியோ நிறைய டைம் பாருங்க, பார்த்து பிராக்டிஸ் பண்ணுங்க.